ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ஓல்டு டபுள் பேரல் ஸ்கின்னு M1887 லெஜெண்டரி ஸ்கின்னு ரிட்டனை லான்ச் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு வரப்போகிற ரிட்டனில் ஈவோ கன் லான்ச் ஆகுது. ஏகே நம்மளுக்கு ரிட்டனில் ஈவோ கன்னை லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட அப்டேட்டும் வந்திருக்கு. நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கிற 50% டிஸ்கவுண்ட் லெஜெண்டரி கன் பாக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 50% டிஸ்கவுண்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு வரப்போகிற ஃப்ரீ ரிவார்டு, நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரீ ரிவார்டும் அப்டேட் ஆகிருக்கு. அதோட அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்து எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. வரப்போற டைம் அண்ட் ட்ரையல் நம்மளுக்கு இந்த காஸ்ட்யூம் தான் லான்ச் பண்ண போறாங்க. ஃபீமேல் காஸ்ட்யூம் இப்போ வர ஓடிட்டு இருக்கு. அந்த காஸ்ட்யூம்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வரப்போற டைம் அண்ட் ட்ரையல் காஸ்ட்யூம் தான் இது. இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. காஸ்ட்யூம் செம லுக் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. டைம் அண்ட் ட்ரையல் காஸ்ட்யூம் அப்படின்னாவே ஓரளவுக்கு மீடியமா தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பெஸ்டான காஸ்ட்யூம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இதுவரை டைம் அண்ட் ட்ரையல் விட்டதில்லை. ஏற்கனவே ஒரே ஒரு டைம் நம்மளுக்கு அரட்டி ப்ளூ பண்டல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்த காஸ்ட்யூம் எல்லாமே சேமான காஸ்ட்யூம் தான். மொக்க அப்படி இப்படிலாம் சொல்ற அளவுக்கு எந்த காஸ்ட்யூம் நம்மளுக்கு கொடுக்கல. ஓரளவுக்கு நல்லா இருக்கு. டைம் அண்ட் ட்ரையல் காஸ்ட்யூம் நம்மளுக்கு வரப்போகுது. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கிட்டுங்க. நம்மளுக்கு வரப்போகிற ரிட்டனில் ஈவோ கன் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட அப்டேட் வந்திருக்கு. AK-47 நம்மளுக்கு வரப்போகிற ஈவோ கன் நம்மளுக்கு ப்ளூ டிராகோ ஏகே ரிட்டன் லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ளூ டிராகோ ஏகே எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஈவோ கன்னா நம்மளுக்கு இந்த ப்ளூ டிராகோ ஏகே தான் ஏகேலேயே பெஸ்ட்டான ஒரு ஸ்கின்னாக இப்போ வரை இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கிடுங்க. இந்த வீக்கில் நம்மளுக்கு ரிட்டனில் கொண்டு வர போகிறாங்க. இந்த வாரத்தில் நம்மளுக்கு வரப்போகுது ஒரு சூப்பரான ஈவோ கன். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 9 டைமண்டில் ட்ரை பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு 1000 டைமண்டுக்குள்ளே கிடச்சிரும். அதை மேக்ஸ் லெவல் பண்ணுறதுக்கு கூட ஒரு 7000 டைமண்ட் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதை வாங்குறதுக்கு 1000 டைமண்டு, அதை அப்கிரேடு பண்ணுறதுக்கு 7000 டைமண்ட் கிட்ட செலவு பண்ண வேண்டியிருக்கும். வரப்போகிற நியூ டாப் பியூண்ட் நம்மளுக்கு எமோட் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அது கூட ஒரு கிரானைட். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு வரப்போகிற டாப் பியூண்ட்டில் லான்ச் ஆகுது. ரெண்டுமே சூப்பரான ஒரு டாப் பியூண்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு எமோட் ஓகே, கிரானைட் தான் இப்போ இந்த டாப் பியூண்ட்டில் விட்டுருக்காங்க. கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இப்போலாம் கிரானைட்லாம் இப்போ டாப் பியூண்ட்டில் வந்திருக்கு. இதெல்லாம் ஓவர் தான். ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ஐட்டம் இப்போ நம்மளுக்கு டாப் பியூண்ட்டில் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எமௌண்ட்டு கூட ஓகே தான். நம்மளுக்கு ஒரு 300 டைமண்ட் டாப் பியூண்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா எமௌண்ட்டு ஓகே. கிரானைட்லாம் யாருங்க உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற கிரானைட்டு, நம்மளுக்கு 100 டைமண்ட் டாப் பியூண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நியூவோ நம்மளுக்கு ஏஞ்சலிக் ஃபேண்டு எல்லோ கலர் லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ரெட்டு ப்ளூ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. எல்லோ கலர் நியூவோ லான்ச் பண்ண போகிறாங்க. அது நம்மளுக்கு லக்கி ரயில் இந்த வீக்கில் வரப்போகிற 12ஆம் தேதி 13ஆம் தேதி லான்ச் ஆக போது ஒரு சூப்பரான அப்டேட்டை நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன பெஸ்ட் அப்படி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அதோட எல்லோ ஏஞ்சலிக் ஃபேண்ட் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறக்கு வேறு லெவலில் இருக்குது. மாஸ்க்கு, டிஷர்ட்டு எல்லாமே நம்மளுக்கு ஏஞ்சலிக் அந்த ஒரு சின்ன சிம்பிளில் கொடுத்துருக்காங்க. செம லுக்கான ஒரு அப்டேட்டு. நம்மளுக்கு வரப்போகிற நியூ லக்கி ரயில் பயங்கரமான லக்கி ரயிலை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. லக்கி ரயில் ஒரு பெஸ்ட்டான லக்கி ரயில் தான். கண்டிப்பாக இதை வந்து ஏஞ்சலிக் ஃபேண்டில் எல்லோ கலர் நியூவை லான்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதுக்காக தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். 40 டைமண்டில் ட்ரை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டபுள் பேரல் ஸ்கின் இதான் நம்மளுக்கு வரப்போகுது. ரிட்டனில் ஓல்டு ரேர் ஸ்கின் இதான் நம்மளுக்கு ரிட்டனில் கொண்டு வர போகிறாங்க. டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. அது கூட எமௌண்ட் இந்த மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீக்கில் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சூப்பரான ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின்னு. இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு டைமண்ட் இப்போவுமே சேமித்து வச்சுக்கிடுங்க. ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறதுக்கு வின்சா கோல்டு ஆப் இருக்குது. ஆப்பை டவுன்லோட் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணி கேம் ஓப்பன் பண்ணாலே போதும். இல்லை நிறைய கேம் கொடுப்பாங்க. நிறைய கேம்னால் ஏதாவது ஒரு கேம் நீங்கள் ப்ளே பண்ணாலே போதும். ஃப்ரீ என்ட்ரி தான். ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக ப்ளே பண்ண வேண்டிதான். இப்போ நான் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுறேன். ஃப்ரீ என்ட்ரி தான். ஒரு ரூபா கூட நான் காசு கட்டலை. இதில் நம்ம வந்து டைமண்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த டைமண்டை ஃபுல்லாக கலெக்ஷன் பண்ணணும். இந்த கேம் முடிகிற வரை நம்ம வந்து விளையாண்டுட்டே இருக்கணும். விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைமண்ட் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணியிருக்கலோ அதே டைமண்டை உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடி டைப் பண்ணிவிட்டு கீழே ரீடீம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீடீம் கொடுத்தாலே போதும். அடுத்த செகண்டே என்னோட செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு 1000 டைமண்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி கேம் விளாண்டு நான் ஃப்ரீயாக டைமண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக டைமண்ட் ரெகுலராகவே இன்றைக்கி ஏர்ன் பண்ணி கேட்கலாம். ஆல்ரெடி வேற யார் மூலியமாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் டேப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதுவரை வெரிஃபிகேஷன் பண்ணாத நம்பரு, வீட்டில் நிறைய மொபைல் நம்பர்லாம் வச்சுருப்பீங்க, அதில் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டைமண்ட் உடனே கிடச்சிட்டே இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டைமண்ட் ரெகுலராகவே இன்றைக்கி ஏர்ன் பண்ணி கேட்கலாம். சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு வந்திருக்கிற 50% டிஸ்கவுண்ட் லெஜெண்டரி கன் பாக்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு லெஜெண்டரி கன் பாக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பெஸ்ட் தான். அது நம்மளுக்கு குறிப்பிட்ட ஒரு 90% பாக்ஸ் கிடைச்சாலே போதும். ஒரு 90 நாளே கிடைச்சாலே போதும். அது நம்மளுக்கு பர்மனண்டாக நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி வேற 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாத லெஜெண்டரி கன்ஸ்க்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இருக்கிற கன்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி அதை வேஸ்ட், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் நீங்கள் டேட்டில் இருக்கிறது கண்டிப்பாக எதுவுமே டச் பண்ணாதீங்க. டேட்டில் இல்லாமல் உங்களுக்கு எந்த லெஜெண்டரி கன்ஸ்க்கு வேணுமோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதில் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உடனே சில நேரத்தில் பர்மனண்ட்டாக கூட
கிடைக்கும், சில நேரத்தில் நம்மளுக்கு டேட்டு கணக்கில் கிடைக்கும். அந்த டேட்டு கணக்குங்கிறது ஒரு 90 நாளைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் பர்மனெண்ட்டாக எடுத்துக்கிடலாம். ஓல்டு எலிட் பர்ஸ் ரிட்டர்ன் நம்மளுக்கு கொண்டு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நம்மளுக்கு லீக்கர் மூலியமாகவும் சரி, கரீனா ஃப்ரீ ஃபயர் ஆஃபீஸில் கொடுத்த அப்டேட்னாலும் சரி, அதில் ஒரு சின்ன சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் ஓல்டு எலிட் பர்ஸ் ரிட்டர்னில் இஸ் கம்மிங் பேக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சில நேரத்தில் வராது அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குழப்பமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு வரப்போகிற லக்கி ரயிலை விட்டுருக்காங்க. நம்மளுக்கு வரப்போகிற லக்கி ரயிலை பற்றி ஒரு செம அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து 10 சீசன் எலிட் பாஸ் வர நம்மளுக்கு ஒரு நியூ லக்கி ரயிலை கொடுத்துருக்காங்க. இந்திய சர்வர், பங்களாதேஷ் சர்வர், எல்லா சர்வருக்குமே இந்த லக்கி ரயில் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்கு. அந்த அப்டேட் வந்து எல்லா சர்வருக்கும் தான், நம்ம இந்திய சர்வர் பங்களாதேஷ் சர்வர் மட்டும் கிடையாது, எல்லா சர்வருக்குமே எலிட் பாஸ் ரிட்டர்னில் வரப்போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லக்கி ரயிலை வெறும் 40 டைமண்டில் ட்ரை பண்ணுற ஒரு சூப்பரான லக்கி ரயிலை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இது 40 டைமண்டாக இருக்கலாம், ஒவ்வொரு சர்வருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். நம்ம இந்திய சர்வருக்கு 80 டைமண்ட் ஒரு ஸ்பின்னு, 10 ஸ்பின்னு 800 டைமண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இபர்ஸில் உள்ள எல்லா எலிட் பர்ஸுமே அதில் கொடுக்கல, 10 சீசன் வர தான் கொடுத்துருக்காங்க. எலிட் பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்து 1 10 சீசன் உள்ள எலிட் பர்ஸ் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. பண்டல் எல்லாமே லக்கி ரயில் நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்கு. ரீலான்ச் கன்ஃபார்ம் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு 10 பண்டல் லான்ச் பண்ணுறாங்க, லக்கி ரயிலில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பின் 80 டைமண்டில் ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான லக்கி ரயில், கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எலிட் பர்ஸ், ஓல்டு எலிட் பர்ஸ், அது நம்மளுக்கு 10 ஸ்பின் 800 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. எலிட் பர்ஸ் பண்டல் அப்படியே தான் கொடுக்குறாங்க, டேட்டு கணக்கில் எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீசன் எலிட் பர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச எலிட் பர்ஸை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது எப்பவுமே நம்மளுக்கு ஹிப்ஹப் பண்டல் மட்டும்தான். உங்களுக்கு என்ன பண்டல் பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வரப்போகிற லக்கி ரயில் இந்த லக்கி ரயில் தான், சூப்பரான லக்கி ரயில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி கேட்கலாம். ஏன்னா இதை ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம கவலையப்பட தேவையில்லை. இது வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்மளுக்கு எந்த பண்டல்னாலும் கிடைக்கும், எந்த பண்டல் கிடைச்சாலும் நம்மளுக்கு ரேரு தான். எந்த பண்டல் கிடைச்சாலும் அது நம்மளுக்கு யார்கிட்டையுமே இல்லாத பண்டல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஈவெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. டபுள் பேரல் ஸ்கின், ஓல்டு ரேர் ஸ்கின், இதான் நம்மளுக்கு ரிட்டர்னில் கொண்டு வர போகிறாங்க. அக்யூரேசியும் டேமேஜ் உள்ள ஸ்கின் நம்மளுக்கு வரப்போகிற நியூ டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த அப்டேட்டை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆனால் நம்மளுக்கு இந்த வீக்கில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வாரத்துக்குள்ளே வரப்போகுது ஓல்டு ரேர் ஸ்கின், இதை நம்மளுக்கு இந்த வாரத்துக்குள்ளே லான்ச் பண்ணுறாங்க. ஓல்டு ரேர் ஒரு கன் ஸ்கின், அதை நம்மளுக்கு ஸ்டோரில் இல்லாத கன் ஸ்கின் ரிட்டர்னில் கொண்டு வராங்க அப்படின்னா இந்த கன் ஸ்கின் கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. சூப்பரான ஒரு கன் ஸ்கின். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ மட்டும் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு வரப்போகிற ஹிப்ஹாப் பண்டல் எல்லாமே லக்கி ரயில் லான்ச் பண்ணுறாங்க. அதை ஸ்பின் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா வின்சோகோல்ட் ஆப் இருக்குது, ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஜஸ்ட் கேம் ப்ளே பண்ணாலே போதும், அதில் நிறைய கேம் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு கேமை ப்ளே பண்ணி ஃப்ரீயாக 1000 டைமண்டை உடனே ஏர்ன் பண்ணுங்கள். வீட்டில் நிறைய மொபைல் நம்பர் இருக்கும், எல்லாத்துலேயும் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.